அவுட் ஆஃப் தி ஷூ. என்னங்க ஆச்சரியமா பாக்குறீங்களா? திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க என்ன புதுசா திங்க் அவுட் ஆஃப் தி ஷூன்னு சொல்றாங்களே, இவங்க தெரிஞ்சுதான் சொல்றாங்களா இல்ல தெரியாம சொல்றாங்களான்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, நான் கரெக்டா தான் சொல்றேன். திங்க் அவுட் ஆஃப் தி ஷூ அப்படின்ற கான்செப்டோட ஃபவுண்டரை பத்தி தான் எனக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். ஹர் நேம் இஸ் ஜெசிகா காக்ஸ். எத்தனை பேர் வந்து இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முதல் முறையா நான் அவங்கள பத்தி வாசிச்சப்போம், இட் வாஸ் சச் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு நோ அபவுட் ஹர் லைஃப். இவங்க பிறந்தப்போ இவங்க அம்மா அப்பா இவங்களுடைய ஆஸ் அ பேபி அந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களாம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா எவ்வளோ ட்ரீம்ஸ் வச்சுருப்பாங்க அந்த குழந்தைக்காக. அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் அந்த குழந்தைய பார்த்தோன்னு அப்படியே ஷேட்டர் ஆயிடுச்சாங்க அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா அந்த குழந்தையோட பாடி அப்படி இருந்தது, அ சைல்ட் வித் நோ ஆர்ம்ஸ், ரெண்டு கைகளும் இல்லை அந்த குழந்தைக்கு. ஆனால் அந்த அம்மா அப்பா அந்த பிள்ளை மேலே காட்டின அன்புக்கு மட்டும் எந்த குறைவும் இல்லை. அப்படி ஒரு சூழலில் வளர்ந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சது. ஸ்கூலில் வளர்ந்துட்டு இருக்கும்போது அதுக்கு டான்ஸ் மேலே ஒரு ஆசை வந்தது. அந்த அப்பாவுக்கு வந்து அந்த பிள்ளைகிட்ட இருந்த பொட்டென்ஷியல்லாம் அவருக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ அந்த குழந்தைய டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஷி டோல் ஹர் இன்ஸ்ட்ரக்டர் புட் மீ இன் த பேக் ரோ. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொன்னாங்களா, தேர் இஸ் நத்திங் கால் பேக் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஷி மேட் ஹர் டு டான்ஸ். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த ஆடியன்ஸ் வந்து அப்படி ஒரு ஆரவாரம், அப்படி ஒரு கைத்தட்டல், அப்படி ஒரு அப்ளாஸ் அந்த பொண்ணுக்கு. அதை பார்த்து ஷி காட் ஸோ இன்ஸ்பயர்ட், இவ்வளோ பேர் வந்து என்னை ஊக்குவிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஸோ அதில் ஆரம்பித்ததுதாங்க அவங்களோட ஜேர்னி. அவங்க என்ன நினச்சாங்க, எனக்கு கைகள் தானே இல்லை ஆனால் கால்கள் இருக்குது எனக்கு, இந்த காலை வச்சு லெட் மீ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் மை வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஷி ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் ஷி பிகேம் த ஃபர்ஸ்ட் பிளாக் பெல்ட் ஆஃப் தி அமெரிக்கன் டேக்வாண்டோ அசோசியேஷன். அதோடு நிற்கலங்க, ஷி வாண்டட் டு ஃப்ளை. ஷி ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி நம்ம வந்து ஃப்ளை பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Then she got, you know, two different instructors. அவங்களுக்கு தனியாக ஒரு ஏர்க்ராஃப்ட் எல்லாம் இது பண்ணி அவங்க வந்து ஷி ஸ்டார்டட் ஃப்ளைங். அண்ட் தென் ஷி பிகேம் தி ஃபர்ஸ்ட் லைசன்ஸ்ட் அமெரிக்கன் ஆர்ம்லெஸ் பைலட் வேர்ல்டில். ஸோ அப்படி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், மகத்தான ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களால செய்ய முடிஞ்சது. அவங்க வந்து அவங்க கால்களாலே ஷி இஸ் ஏபிள் டு யூனோ டைப் த கீபோர்ட். அவங்க பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போனால் ஷீ கேன் ஃபில் கேஸ் ஃபார் ஹர் கார் ஆன் ஹர் ஓன். அப்புறம் ஷீ டஸ் ஸ்கியூபா டைவிங். அவங்க தானே வந்து தன்னுடைய கான்டாக்ட் லென்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. எல்லாம் தன்னுடைய கால்களால் தாங்க. ஜஸ்ட் இமேஜின், இல்லாததை நினைச்சு அவங்க வந்து யோசிக்காமல், அதை பற்றியே அவங்க அதில் ஃபிக்ஸ்டாக இல்லாமல், தனக்கு இருக்கிறத வச்சு நிறைவாக அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சு ஷி பிகம் சச் அ கிரேட் யூனோ இன்ஸ்பிரேஷன் டு தி வேர்ல்ட். டுடே ஷி ட்ராவல்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், ஒரு 20 நாடுகளுக்கு மேலே அவங்க ட்ராவல் பண்ணி ஷீ இஸ் இன்ஸ்பைரிங் பீப்புள் த்ரூ ஹர் லைஃப். ஷி டெல்ஸ் தெம் யூனோ ஹவு ஷி யூனோ வாட் ஷி ஃபோக்கசஸ் ஆன் லைஃப் அண்ட் ஏன்னா அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் சொல்லி ஷி இன்ஸ்பயர்ஸ் பீப்புள் டு லீட் அ யூனோ அ கிரேட் லைஃப். அப்படிப்பட்ட ஒரு ஜெசிகா காக்ஸ் ஒரு பக்கம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது நான் யோசிச்சது உண்டு சின்ன வயசில், சே நம்ம நைட்டெல்லாம் படித்தா வந்து நல்ல மார்க் வாங்கலாம் இல்லை, ஆனால் எப்படி லைட்டெல்லாம் வீட்டில் போடுறது, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நைட்டில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ ஐ யூஸ் டு திங்க் ஒரு நைட் லேம்ப் இருந்திருந்தால் நம்ம நல்லா படிச்சிருக்கலாமே, இப்படி நான் யோசிச்சது உண்டு. என்ன இல்லையோ அதை குறித்து நான் ஒரு எக்ஸ்கியூஸாக கொடுத்த காலங்கள் உண்டு. நிறைய பேரும் அப்படி தாங்க அம்மா அப்பா கேட்பாங்க, அண்ட் ஹீ இஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம் ஸோ வெல் வை நோ டியூன் கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஆமாம் அவங்களுக்கு வந்து டியூஷன் போகிறதுக்கெல்லாம் வசதி இருக்குது, வீட்டில் எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லையே, ஸோ ஹவ் கேன் யூ எக்ஸ்பெக்ட் மீ டு பெர்ஃபார்ம் லைக் ஹெம் அப்படின்னு சொல்லி கேட்போம். சில சமயம் வந்து அம்மா அப்பா பார்த்து பிள்ளைங்க கேட்பாங்க, நீங்கள் என்றைக்கு எங்களை வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க ஃபார் அஸ் டு பிகம் சம்படி கிரேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம எப்போவுமே இல்லாதது குறிச்சே நம்ம வந்து அது ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லி சொல்லி வாழ பழகிட்டோம். ஆனால் டுடே மை சின்சியர் அட்வைஸ் ஃபார் ஆல் தி பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் பிள்ளைங்களாக இருக்கட்டும், இட் வில் பி குட் ஃபார் அஸ் டு லுக் அட் த பாத் ஜெசிகா காக்ஸ் ட்ராவல்ட். லெட் அஸ் டேக் அ பாத் லைக் தட் அண்ட் லெட் அஸ் பி அவர் ஓன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் லெட் அஸ் பி அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு தி அதர்ஸ் ஆல்சோ. இல்லாதது மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறத வச்சு எப்படி நிறைவாக நம்மளால் பெருசாக அச்சீவ் பண்ண முடியுன்றதை பார்த்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். தேங்க்யூ.